இனையத்துல போய் தேடி பாருங்க கண்டி நாயக்க அரசு என்றாலே அது தெலுங்கு அரசு என்று இருக்கும் அப்ப அங்க போன தெலுங்கர்கள் என்ன ஆனாங்க அவங்க என்ன ஆனா அவங்க தான் இன்னைக்கு இலங்கையை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கையோட கொடி இன்னைக்கு இலங்கை அரசுடைய கொடியே வந்து இந்த கண்டி நாயக்க அரசுடைய கொடிதான் இலங்கையை ஆள்பவர்கள் சிங்களவர்கள் அல்ல இது நீங்க நல்லா ஆள பதிச்சுக்கணும் உண்மை என்னவென்றால் இலங்கையை ஆள்பவர்கள் தெலுங்கர்கள் இந்த கண்டி நாயக்கர்கள் வம்சாவளி வந்தவர்கள் பண்டார நாயக்கே சேன நாயக்கே இவர்கள் எல்லாம் இந்த நாயக்கர் வம்சாவளி வந்தவர்கள் அது மட்டுமல்ல ராஜபக்சேவே இந்த நாயக்கர் வழி வம்சம் வந்தவன் தான் அதனாலதான் திருப்பதி கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கான் அவனுக்கு எதுக்கு திருப்பதி கோயிலுக்கு வரணும் இது இந்த இந்த உண்மைகள் எல்லாம் இப்பொழுதுதான் நமக்கு தெரிகிறது இவ்வளவு ஆண்டுகளாக தமிழர்கள் இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் ஏமாந்து போயிருந்தோம் ராஜபக்சே என்பவன் தெலுங்கன் இலங்கையில் இந்த மாபெரும் இனப்பொருளைக்கு முக்கிய காரணம் தெலுங்கர்கள் இந்த தெலுங்கர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே தங்களோட உண்மையான அடையாளத்தோட வெளியில இருக்க மாட்டாங்க எந்தெந்த ஊர்ல இருக்காங்களோ அந்தந்த ஊரோட அடையாளத்தோட சேர்ந்துக்கிட்டு ஆனா அவங்கதான் ஆட்சியில இருப்பாங்க இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் தெலுங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது கலைஞர் தெலுங்கர்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாது அவங்களும் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய அடையாளத்தை மறைத்துக் கொள்வார்கள் தங்களது அடையாளத்தை மறைத்துக் கொண்டு அந்த ஒட்டுமொத்த இனத்தையும் சுரண்டி கொண்டிருப்பார்கள் அதுபோலவே இலங்கையில் தங்களுடைய அடையாளத்தை மறைத்துக் கொண்டு தங்களை சிங்களவர்கள் என்று சிங்களவர்களை ஏமாற்றிக்கொண்டு இவனுக்கு சிங்களவனுக்கு சம்பந்தமே கிடையாது சிங்களவனை ஏமாற்றிக்கொண்டு தமிழனை அங்கே இனப்படுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோலான ஒரு தீய அரசு தமிழர்கள் வீழ்வதற்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த நாயக்கர்கள் இந்த தெலுங்கு நாயக்கர்கள் அரசை அந்த அரசின் மிக முக்கியமான இந்த திருமலை நாயக்கனுக்கு தமிழக அரசாங்கம் விழா எடுக்க போகிறது என்றால் அது தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய செயலா இல்லையா தமிழை இந்த அளவுக்கு இழிவுபடுத்திய ஒரு அரசனை அரசாங்கம் விழா எடுக்கும்னா அப்ப இது தமிழர்களுக்கான அரசா இல்ல பிற இனத்தவர்களுக்கான அரசா இதற்காகத்தான் சொல்கிறோம் ஒரு உண்மையான தமிழன் தமிழ்நாட்டை ஆண்டால்தான் தமிழர்களுக்கு விடிவு இல்லைன்னா கடைசி வரைக்கும் தமிழர்கள் தங்களுடைய அடையாளங்களை இழந்து அடிமைகளாகத்தான் வாழ்ந்துகிட்டு இருப்போம் அப்ப இப்ப என்ன நம்ம செய்ய போறோம் இதை அரசாங்க விழாவாக நடத்த போகிறார்கள் தமிழர்களை இந்த அளவுக்கு இழிவு செய்த இந்த ஒரு அரசனை இந்த வடுக அரசனை தலையில் தூக்கி வைத்து இந்த தமிழக அரசு ஒரு விழா எடுக்க போகிறது உண்மையான மானமுள்ள தமிழர்கள் இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்